ஐந்துகரத்தனை ஆணி முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. காலையில் எந்திரிச்சோடனே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த மந்திரம் தான், தெரியாதவா திருப்பி இதை சொல்லிக்கிறது நல்லது. ஹயக்ரீவருடைய மந்திரம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ முபாஸ்மகே. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ முபாஸ்மகே. இந்த மந்திரத்தை குழந்தைகள் டெய்லி கார்த்தால் எந்திரிச்சோடனே உட்காந்து இந்த மந்திரத்தை ஜபிக்கணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை ஜபிச்சா ரொம்ப விசேஷமான பலன்கள் உண்டு. இப்படி டெய்லி ஒவ்வொரு மந்திரம் படிப்புக்காகவும் ஞாபக சக்திக்காகவும் ஒவ்வொரு மந்திரமாக நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறையா பேர் பாராட்டது உண்டு. சரி, உங்களுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு கோயில், ஏன்னா நம்ம கோயிலை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சரி, என்னுடைய கேள்வி வந்து, எந்த கோயிலில் முருகப்பெருமானுக்கு செந்திலாண்டவர் அப்படிங்கிற பேர் இருக்குது? பிரசித்தி பெற்ற வீடுகளில் எந்த கோயிலுக்கு செந்திலாண்டவர் அப்படிங்கிற பேர் இருக்குது? நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் எப்பவும் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, அது கீழே என்ன எந்த கோயில் அப்படிங்கிறதையும் நீங்கள் குறிப்பிட்டு கொடுங்க. அது நான் அடுத்த நாள் நிகழ்ச்சியில் கூட எந்த தெய்வம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். சரி, இன்றைக்கி குழந்தைகளுக்கு உண்டான மந்திரம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி கோயிலுக்கு உண்டான கேள்வி பதில்கள் கூட வச்சுக்கலாம் நீங்கள், எந்த கோயில்னு சொல்லிட்டு. சரி, இன்றைக்கி ஒரு குட்டி கதை ஒன்று பார்க்க போகிறோம். ஒரு பாடசாலையில் படிக்கக்கூடிய ரெண்டு குழந்தைகள் சண்டை போட்டுருக்கான். சட்டம் போட்டுருக்கும்போது இதை பார்க்குறார் குரு. இந்த ஒன்று வந்து ஒரு பையன் வந்து பார்த்துட்டேன்னா அவன் சொல்கிறான், நான் சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு பையன், நான் சொன்னது தான் தவறுன்னு சொல்கிறான். அப்போ எல்லோரும் சரின்னு சொன்ன பையனுக்கு பாசிட்டிவாக சொல்கிறாங்க, தவறுன்னு சொன்ன பையனை விட்டுட்டாங்க. ஸோ ஆக என்னடா இது, எப்போ பார்த்தாலும் அவன் தான் ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கான், அதை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைக்கு ரொம்ப வருத்தம். குருவுக்கிட்ட போகிறாங்க. குரு வந்து என்ன பண்ணார், ஒரு கட்டையை வந்து வச்சு கீழே ஒரு இந்த சீசா வைப்பாங்களோ அந்த மாதிரி வச்சுட்டு நடுவில் ஒரு பாட்டில் ஒன்று வைக்கிறார். இந்த பாட்டிலை வச்சுட்டு அவர் கேட்ட கேள்வி, நீ இந்த பக்கம் உட்காரு, நீ இந்த பக்கம் உட்காருன்னு கேட்டார். சரி, உன் சைடு என்ன கலர் தெரியுது அப்படின்னு கேட்டவுடனே இந்த பையன் சொல்கிறான், வெள்ளை கலரில் தெரியுது அப்படின்னு சொன்னார். இந்த பக்கம் அந்த எப்பவுமே தப்புன்னு சொல்கிற பையன் இருக்கா, அவனுக்கு பார்த்தா கருப்பு கலரில் தெரிஞ்சிருக்கு. உடனே அவன் சொல்கிறான், என்னடா அது வெள்ளை கலரில் தெரியுதுன்னு சொல்கிறான், ஆனால் இந்த பக்கம் பார்த்தோன்னா கருப்பு கலர் தான் தெரியுது பாட்டில், ஆனால் எப்படி ரெண்டாக தெரியுது அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கான். அப்போது குருக்கிட்ட கேட்குறான், எனக்கு எப்பவும் போல் இப்பவும் தோல்வி தான், எல்லோரும் சேர்ந்து அவனுக்கே சப்போர்ட் பண்ணுறேன், வெள்ளை கலரில் தெரியுதுங்கிறேன், பாருங்கள் பிளாக் கலரில் தெரியுது. அப்போ குரு சொன்னார், அப்படியா, நேராக இந்த பக்கம் வந்து பாரு, அவன் உட்காந்துருக்க இடத்துலேருந்து பாரு, அந்த இடத்துல சூரிய ஒளி பட்டு அந்த இடத்துல வந்துட்டு வெள்ளையாக தெரிஞ்சிருக்கு, அதுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய உன் இடம் பார்த்துட்டோம்னா கருப்பாக தெரிஞ்சிருக்கு. எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் வருதுன்னா நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் அதை பார்க்குறது உண்டு, அடுத்தவங்களுடைய நிலையிலிருந்து சிந்தித்தோம்னா தெரியும். அடுத்தவங்களுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் யோசித்து பார்த்து சிந்தித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அவளுடைய இந்த வருத்தமோ இல்லை சந்தோஷமோ இல்லை நல்லதோ இல்லை கேள்வியோ இல்லை பதிலோ எதற்கு அப்படிங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடியுங்கிற ஒரு குட்டி ஸ்டோரியோட